ஹாய் அவர் இவன், இன்றைக்கி வந்து பாபாவோட ரீக்ரியேஷன் ஒன்று வந்து அன்றைக்கி நான் பண்ணியிருந்தேன். ஆனால் ஓரளவுக்கு மேட்ச் பண்ணியிருந்தேன், பட் பர்ஃபெக்டாக வரல. ஃபஸ்ட்டு ட்ரை தான். ஸோ அதனால் வந்து போக போக வந்து பர்ஃபெக்டாக பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி வந்துருந்துச்சு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து ஃபேஸை ஃபுல்லாக வந்து கிளென்சிங் ஆர் ஃபேஸ் வாஷ் வந்து நான் பண்ணிட்டு வந்துட்டேன். ஏன்னா கொஞ்சம் எனக்கு அப்போ தான் சர்ஃபேஸ் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. அதுக்கப்புறம் வந்து ஐப்ரோஸ்லாம் வந்து ஹைட் பண்ணுறதுக்கான ப்ராசஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஐப்ரோ ஹைட் பண்ணிவிட்டு, ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்கல்ப்டிங் வரும், ஒரு ஸ்கல்ப்டிங் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து சேஞ்ச் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக. என்னோடது வந்து ஆர்ச் மாதிரி இருக்கும் ஐப்ரோ, என்னோடது வந்து லைட்டாக பெண்டாகி இருக்கும், ஆர்ச் ஐப்ரோ மாதிரி வரும் கிட்டத்தட்ட. ஸோ அந்த ஐப்ரோ வந்து இந்த பாபாவுக்கு வராது. ஸோ அதனால் வந்து என்னோடய ஐப்ரோஸ் ஃபுல்லாக ஹைட் பண்ணேன். பஸ் ரொம்ப க்ரிட்டிக்கல், நான் ஈஸியாக இருக்கும் ஹைட் பண்ணுறது அப்படின்னு நினச்சேன், பட் ரொம்ப க்ரிட்டிக்கலாக இருந்துச்சு என்னோடய ஐப்ரோ. ஏன்னா ஹேர் க்ரோத் அதிகம் எனக்கு. ஃப்ரண்ட் பார்ட் ஐப்ரோட ஸ்டார்டிங் பார்ட் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து கொஞ்சம் ஹையாகவே இருக்கும் ஹேர். நான் ஐப்ரோ ஷேப் பண்ணாலுமே இல்லை த்ரெட்டிங் பண்ணாலுமே எனக்கு வந்து அப்படி தான் இருக்கும். அதனால் கொஞ்சம் கவர் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஏதோ ஓரளவுக்கு ஒரு 80% வந்து ஹைட் பண்ணியிருந்தேன், அதுக்கு மேலே என்னால் பண்ண முடியல. ஸோ எனக்கு வரலையா இல்லை எப்படின்னு எனக்கு தெரியல. ஓரளவுக்கு நான் பண்ணியிருந்தேன், ஒரு 80% தான் எனக்கு ஹைடாக இருந்துச்சு. உங்களுக்கு வீடியோவில் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். சரி ஓகே பரவாயில்ல, நெக்ஸ்ட் டைம் வந்து வேறு ஏதாவது ட்ரிக்ஸ் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதோட விட்டுட்டேன். தென் வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு மூவ் ஆகிட்டு ஐப்ரோ வந்து அந்த இதுக்கு எப்படி சூட் ஆகுமோ அதை போட்டுவிட்டு ஃபேஸ் ஃபுல்லாக வந்து ஒரு கவரேஜ் கொடுத்துக்கிட்டேன். ஏன்னா வந்து நம்ம ஸ்கின் டோன்லே இருக்க முடியாது, அதுக்கு மேலே நம்மளுக்கு லேயர் வந்து ஸ்கல்ப்டிங் பண்ணுறதுக்கு நிறையா லேயர்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்து ஒரு ஸ்மூத் சர்ஃபேஸ் ஒன்று க்ரியேட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து ஸ்கல்ப்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நான் வந்து இதுலேருந்து ஆரம்பிக்கணும் அதுலேருந்து ஆரம்பிக்கணும்னு கிடையாது. நான் ஒரு ரெஃபரன்ஸ் வச்சுட்டு அதில் வந்து அதில் உள்ளது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்கல்ப் பண்ணி பார்த்தேன். ஃபஸ்ட்டு எதுவுமே பர்ஃபெக்டாக 100% முடிச்சுட்டு அடுத்த ஸ்டெப் போல், ஒன்று ஒரு 20% கம்ப்ளீட் பண்ணியிருப்பேன், நெக்ஸ்ட் அந்த சைட் போட்டு பார்த்துருப்பேன். அப்படி பண்ணால் தான் எனக்கு ஓரளவுக்கு, நான் ஃபர்ஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணுறதுனால எனக்கு கொஞ்சம் பயமாகவும் இருந்துச்சு. சரி பண்ணி ஒரு 50% கூட எனக்கு வராமல் போயிடுச்சுன்னு ரொம்ப டிசப்பாயின்மெண்ட்டாக போயிடும். ஸோ அதனால் வந்து நான் வீடியோவும் எடுத்துக்கிட்டு இருந்தேன். ஸோ வீடியோவும் வேஸ்ட் ஆகிடக்கூடாது, டைம் வேஸ்ட் ஆகிடக்கூடாது, ஸ்டோரேஜ் வேஸ்ட் ஆகிடக்கூடாதுன்னு ஒரே ரீசனுக்காக நான் கொஞ்சம் கொஞ்சமாக 20% போட்டு பார்த்துட்டு ஓரளவுக்கு மேட்ச் ஆகுதான்னு சொல்லி வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நான் எல்லாத்தையும் 50%, 100% கம்ப்ளீட் பண்ணேன். ஓரளவுக்கு வந்துருந்துச்சு. பட் ஆனால் என்ன ஒரு மிஸ்டேக்னால் ஹைப்ரோ வந்து எனக்கு இன்னும் கொஞ்சம் ஹைடாக இருக்குன்னு தோணுச்சு. தென் வந்து ஐஸ் கிட்டை வந்து கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணியிருந்த மாதிரி எனக்கு தோணுச்சு. மற்றபடி வந்து என்கிட்ட டபுள் சைட் டேப் இல்லை, அந்த ஒரு மிஸ்டேக் இருந்துச்சு. நான் என்னென்ன மிஸ்டேக் பண்ணேன்னு சொல்லி நான் போட்டு பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ அதுக்காக தான் நான் வந்து இந்த ட்ரையல் பார்த்துருந்தேன். தென் வந்து எங்கெங்கெல்லாம் ஸ்கல்ப் பண்ணணும் அந்த இடத்துலலாம் வந்து டிஃபைன் பண்ணி காட்டுறதுக்காக கொஞ்சம் இதுவும் கொஞ்சம் ஹைலைட்டும் பண்ணியிருந்தேன். நான் இன்ஸ்டாவில் ரீல்ஸ் கூட போட்டிருந்தேன், பட் ஆனால் அது பார்க்க ஈஸியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் இதுக்காக நான் வந்து ரொம்ப ஹார்ஸ் வந்து ட்ரை பண்ணி பார்த்துருந்தேன். ஒரு மார்னிங் ஆரம்பித்து ஒரு 2-3 hours எனக்கு ஆச்சு. ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக பொறுமையாக ஃபஸ்ட் டைம்ங்கிற வாசி கொஞ்சம் கொஞ்சமாக தான் என்னால் பண்ண முடிஞ்சிச்சு. அதுவும் கொஞ்சம் டவுட்லேயே தான் பண்ணேன், கான்ஃபிடென்ட் இருந்துச்சு. பட் ஆனால் வந்து எனக்கு ஃபைனல் அவுட்புட் கரெக்டாக வருமா அப்படிங்கிறதே தெரியல. வீடியோக்கு முன்னாடி உட்காந்து பண்ணும்போதும் எனக்கு கேமராவில் பார்க்க ஒரு மாதிரி இருந்துச்சு, நேரில் பார்க்க ஒரு மாதிரி இருந்துச்சு, கொஞ்சம் பயத்திலே தான் பண்ணேன். ஸோ அதனாலே வந்து கொஞ்சம் டைம் இழுத்துருச்சு. ஆனால் ஈஸியாக இருக்க மாதிரி தெரியும், ஆனால் போடும்போது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு. மேபி நிறையா ப்ராக்டிஸ் எடுத்தவங்களுக்கு அவங்களுக்கு ஈஸியாக இருந்திருக்கலாம், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு சொல்லப்போனால். சரி இப்படியும் பாதி இது ஆரம்பிச்சிட்டோம், நம்ம விட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் பாதி பண்ணதுக்கப்புறம் எனக்கு ஓகே ஓரளவுக்கு வந்துருச்சு. லிப் கான்டோரிங் பண்ணுற வரையுமே எனக்கு வந்து தோணுச்சு சரி ஓரளவுக்கு மேட்ச் ஆகி வருது அப்படின்னு சொல்லிட்டு. அங்கங்கே என்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன்னா, நான் வந்து ப்ரஷில் எடுத்த உடனே எல்லா ப்ராடக்ட்டுமே வந்து அப்ளை பண்ணிட்டேன், அதான் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன். தென் வந்து லைட்டாக வந்து ஸ்மெச் பண்ணி அதுக்கப்புறம் நான் வந்து போட்டுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா எனக்கு லாஸ்ட்டாக தான் வந்துச்சு. ஸோ உங்களுக்கு எப்படி தோணுச்சுன்னு எனக்கு தெரியல, எனக்கு தான் நான் வந்து ஃபீல் பண்ணேன். ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து லைட்டாக ஸ்மெச் பண்ணி பார்த்துட்டு அடுத்து வந்து ப்ராடக்ட் வந்து போடுவோம் அப்படிங்கிற ஒரு ஐடியா தான் வந்துச்சு. அதே மாதிரி எல்லாத்தையுமே வந்து எப்படின்னா ஃபுல்லாக போட்டால் தான் நம்மளுக்கு ஆஃப் ஆகுது, நம்மளுக்கு வீடியோவில் கவர் ஆகும். ஆனால் நான் அந்த ஆஃப் தெரிஞ்சால் போதும் அப்படிங்கிறதுக்காக நம்மளோட ஃபோர்ஹெட்டில் தான் பண்ண வேலை தான் அது கொஞ்சம் தப்பாக பண்ணிட்டேன். அது எனக்கு பண்ணும்போது தெரிஞ்சு, இருந்தாலும் கொஞ்சம் ஹெவியாக போயிடுச்சுன்னா அது வேறு மாதிரி வந்துடும் அப்படிங்கிறதுக்காக நான் பயந்துக்கிட்டேன். கொஞ்சம் போடாமல் லைட்டாக மினிமலாக போட்டேன், ஓரளவுக்கு மேட்ச் ஆகிடுச்சு. ஆனால் பர்ஃபெக்டாக வரல அது ரொம்ப சொதப்பலாயிடுச்சு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ் கிட்டை நான் என்ன பண்ணிட்டேன்னா, நம்ம எப்போதும் மேக்கப் பண்ணும்போது அண்டர் ஐஸ் வந்து கவர் பண்ணுவோம். அண்டர் ஐஸ் கவர் பண்ணும்போது நம்மளோட வாட்டர் லைனில் வந்து கொஞ்சம் நம்மளோட ஒரிஜினல் ஸ்கின் தெரியும். அதை வந்து நான் கரெக்டாக ஸ்மூத்தன் பண்ணாமல் நான் பாட்டுக்கு பண்ணதுனால அது ஒரு சின்ன மிஸ்டேக் ஆச்சு. எல்லாத்துலேயுமே நான் வந்து பர்ஃபெக்டாக எதுவுமே பண்ணல, எல்லாமே மிஸ்டேக்காக தான் இருந்துச்சு. இதெல்லாம் மிஸ்டேக் நான் பண்ணதுக்கப்புறம் தான் நான் வீடியோ எடுத்தது
நம்ம லைவ்ல போகும்போது தான் பார்க்க முடியும். நான் ஆஃப் பண்ணிவிட்டு நான் எந்த வீடியோமே பார்க்கல. லாஸ்ட்டாக வீடியோலாம் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிட்டு பார்க்கும்போது எல்லா மிஸ்டேக்கும் எனக்கு வந்து வீடியோ ஃபோட்டோஸில் தான் தெரிஞ்சு. நேரடியாக வந்து கண்ணாடி பார்க்கும்போது நம்மளுக்கு அந்த மிஸ்டேக் வந்து தெரியலை. அதுக்கப்புறம் வீடியோ ஃபுல்லாக பார்க்கும்போது தான் எனக்கு இந்தந்த மிஸ்டேக்லாம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சு. ஸோ பரவாயில்ல, நெக்ஸ்ட் டைம் இதை கரெக்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு இதில் வந்து நான் பண்ணிட்டேன். ஃபைனல் அவுட்புட் வந்து பின்னாடி ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து ஐஸ் கேட்டையும் வந்து லைட்டாக வந்து காண்டோர் அண்டு ஹைலைட் பண்ணியிருந்தேன் கொஞ்சம், ஓரளவுக்கு வந்து கொஞ்சம் அந்த சுருக்கங்கள்லாம் வர வைக்கிறதுக்காக. வேறு ஏதாவது உங்களுக்கு ட்ரிக்ஸ் தெரிஞ்சாலும் எனக்கு சொல்லுங்கள். ஆனால் இந்த அளவுக்கு நான் ஐப்ரோ ஹைட் ஆகலன்னு கொஞ்சம் டிசப்பாயின்ட் பண்ணணும்னு என் ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்டேன். அவங்க வந்து ஐப்ரோ ஹைட் பண்ணுறதுக்கு இதே டெக்னிக்ஸ் தான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி, சொன்னோன்னா அப்புறம் ஏன் நம்மளுக்கு மட்டும் வரல அப்படின்னு யோசிக்கும்போது அப்புறம் இன்னும் ப்ராக்டிஸ் பண்ணோம் அப்படின்னு தெரிஞ்சிச்சு. ஸோ இதுதான் ஃபைனல் அவுட்புட். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.